ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஈவினிங் பிளாக் தான் பார்க்க போறீங்க. மணி வந்துட்டு கிட்டத்தட்ட 4 ஆக போகுது. இங்கோட ஒரு பூதம் ஒன்று வருது. அவ வந்துட்டு பூ பறிக்க போறாளமா. என்னம்மா இன்னைக்கு உங்க கூட்டாள் வராங்களா? இல்ல, பூலாம் பறிக்கிறீங்க? நாளைக்கு கோயிலுக்கா? சோற வேணண்டே. என்ன செய்யணும் சொல்லுங்க. வேற வேற ஏதாவது பண்ணணுமா மேடம்? இல்ல சொல்லுங்க மேடம், வேற ஏதாவது பண்ணணும். இல்ல மேடம், துணி அயன் பண்ணா மட்டும் போதுமா? இப்போதைக்கு போதுமா மேடம்? இல்ல மேடம், யூஸ்வலி நீங்க வந்து உங்க ஊட்டால் வரும்போது தானே மேடம் பூவெல்லாம் பறிப்பீங்க? இப்போ அப்படி இல்லையா? சரிங்க மேடம். நான் போட்ட குட்டி எங்க மேடம்? உங்க பின்னாடி தான் வந்தது. என்னடி ஓ பின்னாடி வந்தா நீ தேடுற? அது பக்கத்து ஏரியால இருந்து தான் வரும். ஆ வாங்க வாங்க, இங்க வாமனே. சரி, நாங்க வந்துட்டு இன்னைக்கு பாத்தீங்கன்னா பீச்சுக்கு போறதுக்காக நாங்க ரெடி ஆயிட்டு இருக்கோம் எல்லாரும் சேர்ந்து. ஸோ அந்த கேப்ல தான் இந்த அம்மா பூவெல்லாம் பறிச்சு நாளைக்கு கோயிலுக்கு போறதுக்கு இப்பவே ரெடி ஆகுறாங்க. சும்மாவே இவங்கள கையில பிடிக்க முடியாது. இதுல கோயில் கூட வேற பொழிச்சு கிடத்துவா இனி நாளைக்கு அனுப்பிச்சா என்னது? சரி சரி, விடு விடு. சரி, எப்படியோ நமக்கு தேவை சோறு, நீங்க வரும்போது வாங்கிட்டு வந்துருங்க, அவ்வளவுதான். சரியா? என்னது? ஓ, இன்னைக்கு ஃபுல்லா வேணாங்க, வேக வாங்குவான்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, நாங்க வந்துட்டு ரெடி ஆயிட்டு வந்து பாக்குறேன். சரியா? நாங்க வந்துட்டு இப்ப எல்லாரும் சூப்பரா ரெடி ஆகி கிளம்பி போயிட்டு இருக்கோம். எங்கன்னு பாத்தீங்கன்னா பீச் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு மலையாக்க தூரிட்டு இருக்கு. திடீர்னு தோணுச்சு, சரி அப்போ அப்படியே போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பசங்களும் வராங்க. என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது இருக்குல்ல, அதான ஐயோ பேரை மறந்துட்டேன்னா, முரல். ரெண்டோட வெரைட்டி தான் முரல். அது வந்துட்டு பிடிச்சி இன்னைக்கு சமைக்கலாம் அப்படிங்கிறது பிளானு. கிடைக்குமா என்னன்னு தெரியல, ஏன்னா கொஞ்சம் மழை வேற தூரிட்டு இருக்கு. ஸோ இன்னைக்கு கிடைச்சதுன்னா சூப்பரா நைட்டு வந்துட்டு நம்ம சமைச்சு சாப்பிடலாம். இப்போ போயிட்டே இப்போ சமைய ஒரு குட்டி சாரம் வேற போடுது. இங்க ஏரியா பாருங்க எப்படி பச்சை சேர்ந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு அதுலயே நாங்கள் வந்துட்டு பைக்ல போறோமா, ரொம்ப நாள் ஆச்சு பைக்ல வேற போய் சம சூப்பரா இருக்கு. சித்து வந்துட்டு எங்க பைக்ல வரேன்னு சொல்லிட்டு அவர் எங்க பைக்ல வந்துட்டாரு. நாங்க போட்டு குட்டி ஃப்ரெண்ட்ல போயிட்டு இருக்கு. அழகான பிளேஸ் பாருங்க, பச்சை 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 பச்சையே இருக்கும். தம்பி எல்லாரும் தான் முன்னாடி போயிட்டு இருக்காங்க. செம்மா இருக்குல்ல, எங்க ஏரியா மாதிரி இருக்குல்ல, அம்மா வீடு மாதிரி. முன்னாடி எங்க வீட்டு பக்கத்துலயும் இப்படிதான் ஃபுல்லா இருக்கும். வீடெல்லாம் இப்ப இருக்குல்ல, இந்த மாதிரி எல்லாம் இருக்காது முன்னாடி. இது வந்துட்டு எந்த ஏரியான்னு வேற கேட்பீங்க. இது வந்துட்டு மேலச்சங்கரங்குழி தோப்பூர்னு சொல்லுவாங்க. ஆமா, அந்த ரோடு வழியா தான் போயிட்டு இருக்கோம். கணபதிபுரத்துக்கு இது வந்து ஷார்ட்கட்ல. ஸோ அதனால இந்த வழியா போயிட்டு இருக்கோம் நாங்க. இங்க நிறைய குளம் எல்லாம் கூட இருக்கும். இந்த ரோடு வந்துட்டு நாங்க காலேஜ் பஸ்ல வரும்போது இந்த வழியா வந்திருக்கோம். ஸோ அதனால இந்த ரோடெல்லாம் ஓரளவுக்கு தெரியும். இதுல ஒரு குளம் இருக்கும், அங்க கூட ஒரு குளம். இங்க பாரு எவ்வளவு தாமரை இருக்கு பாருங்க, தான் சூப்பரா இருக்கு. நின்னீங்கன்னா நல்லா இருக்கும், ஆனா அவனுக்கு விட்டு போயிருவானுங்கல்ல. ஆமா, சூப்பரா இருக்கு, நிறைய தாமரை இருக்கு. இங்க உட்காந்து பாத்துட்டு இருக்கான் அவங்க அம்மாவை. பீச்சுக்கு பக்கத்துல வந்துட்டோம். மழை வந்துட்டு தூரிட்டே இருக்கு. குட்டீஸ் எல்லாருமே சேர்ந்து நல்லா மலையில ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. கேப் வச்சிருக்காங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருந்தாலும் செம்ம சூப்பரா இருக்கு. இதெல்லாம் ஒரு சூப்பரான ஃபீல் தானே, அதனால ஒன்றும் இல்லை. அப்படிதானே தான், எப்பயா தானே எப்படி நானே முடியும். பெரிய மழை வந்தா பிளான் கேன்சல் ஆயிரும். பெரிய மழை பெய்யல, லைட்டா தான் பெய்யுது. பீச் வந்தாச்சு. ஹாய் சொல்லு அஸ்வி. ஓகே, பீச் வந்துட்டோம்.
அளவுக்கு அல அடிக்கல பயங்கரமா நம்ம தனிஷ் தான் கடல்லாம் பயமும் கிடையாது ஒண்ணும் கிடையாது வாட்டு கூட மாதிரி சரி பயங்கரமா இருக்கா இன்னைக்கு அவள அது பெருசா தான் இருக்கு ஆடை ஆபரணங்கள்லாம் கலட்டி வச்சு எங்க போறானுங்கன்னா இப்ப வந்துட்டு முரல் பிடிக்க போறானுங்க அத்த நீங்க பிடிச்சிருவீங்களா ஒரு ரெண்டாவது முரல் பிடிச்சது பார்த்தது இல்லையா நீ சிரிக்கிறேன் நான் நண்டே பிடிச்சிருவேன் ஐயோ ஜீருங்க நீங்க நண்டு பிடிச்ச காமெடி அவனுங்கள்ட்ட கேட்டாலே தெரிஞ்சிரும் செம்மையா அலடியுது இவ என்ன இவ பிடிச்சிருவா போலயா பேக்குள்ள இருக்கு அங்க பேரு அன்சேக்கு என்ன ஆச்சு திடீர்னு ஏ அவ பிடிச்சிட்டான் ஐயோ அவ காக்கா தூக்குது அன்சே காக்கா கூட ஃபைட் பண்ணிட்டு இருக்கா ஐயோ என்னால பாசா ஓட முடியாது பேக்குள்ள தான் இருக்கு ஏ நிறைய பிடிக்கறானுங்க ஏ நானே தான் அண்ணா 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 இரு கவர ஏ அண்ணா அடுத்த துப்பட்டா அது துப்பட்டாலே வேன்ஷா சரியா முடிச்சிட்டு இருக்கானுங்க ஒண்ணா மூணானங்க கிட்ட எடுத்துட்டு போயிருச்சு காக்கா அரவிந்தான் நான் பெரிய அக்கா அடிச்சிருவேன் உங்களை ஜெரம் பசங்களை பாத்துக்கடா நண்டோட வெரைட்டி தான் இது நிறைய பிடிச்சிட்டு இன்னைக்கு வீட்டுல போய் இதுதான் இன்னைக்கு ஃப்ரை நண்டு நைட்டு தான் வரும் போல இங்க வந்துட்டு ஜெயராம் தான் பிள்ளைங்களை மேய்ச்சிட்டு இருக்கான் இன்னைக்கு அப்பா செட்டு செட்டுன்னு போட்டே இருப்பான் அவ்வளோ பிடிப்பானுங்க இந்த காக்கா பார்த்தீங்கன்னா எங்ககிட்ட இருந்து புடுங்குறதுலேயே குறியா இருக்கு இவங்க இப்போ ரெண்டு பேரும் காக்கா கூட ஃபைட் பண்ணி தான் பொறுக்கிட்டு இருக்காங்க யார்கிட்ட அன்சா கிட்டயா காக்காவே பிடிச்சிட்டு போய் ஃப்ரை பண்ணிடுவா கொஞ்சம் ரெஸ்டா அங்க பேக் உள்ள டவல் இருக்கு போய் எடுப்போம் நீ வந்துட்டு நல்லா சில்லுன்னு இருக்கு அதான் குளிருதுன்னு சொல்றானுங்க நான் தான் ஃபர்ஸ்ட் போய் தண்ணியில குதிப்பேன் ஆனா கொஞ்சம் பயமா இருக்கு ரொம்ப
காக்கா எப்படி புடிச்சு பாருங்க தா பேசாத காக்காவை புடிச்சிட்டு போயிரலாமா தா அம்சாவை பிடிக்க போறாமலுக்கு மழ டைம் இல்ல அதனால பயங்கரமா குளிர்ந்து போறேன் ஒரு மாதிரி ஒரு மாதிரி ஒரு திட்டு திட்டு மாதிரி தெரியும் அதை வச்சுதான் பிடிப்பாங்க நானும் பிடிச்சிருக்கேன் எப்பா எவ்வளவு எடுத்து எடுத்து போடுறான் பாருங்க அந்த தண்ணியோட இதுல மண்ணு வந்துட்டு நம்ம அப்படியே அரிச்சோனாம உனக்கு ஒண்ணு கிடைக்கலையா ஆனா அதுல எல்லாம் வந்துட்டு ஸ்பெஷலிஸ்ட் வந்து அரவிந்த் ஆகும் கட 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 நண்டா இருக்கட்டும் மீனா இருக்கட்டும் எல்லாம் அபி ஆமா இன்னொரு தம்பி உண்டு எனக்கு அவனும் செம்மையா பண்ணுவான் அஸ்வி வாய்தான் காக்கா கூட ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க இவருக்கு காக்கா எல்லாம் வெயிட்டிங் ஏய் கவர்ல வரைய ஆயிடுச்சுல தண்ணி திடீர்னு இங்க வரைக்கும் வந்துருச்சு ஆமா சிண்ட்ரல்லா கொஞ்சம் வாங்க சிண்ட்ரல்லா வெளியில உங்க வீட்டுக்காரருக்கு பதில் சொல்ல முடியாது ஆமா தண்ணி அங்க ஒரு போட் போகுது பாருங்க அத்தா சூப்பரா இருக்கு வானமும் அப்படியே மூடிட்டு தான் இருக்கு என்ன தந்துட்டீங்க அந்த காக்கா கூட ஃபைட் பண்ண வேண்டியதா இருக்கு நிலமை அஸ்வி பிடிச்சது அங்கிருந்து தூக்கி போடுறது பறக்க முடியல எங்களால பைனலா அஸ்விக்கு ஒண்ணு கிடைச்சிருச்சுன்னு நினைக்கிறேன் ஆமா ஏய் சூப்பர் இவங்க பாத்தீங்கன்னா நண்டு பிடிக்க வருவாங்க இங்க நைட்டு வந்துட்டு ஒரு எத்தனை மணி ஒரு 10 மணிக்கு மேல நண்டு பிடிக்க வருவாங்க வந்துட்டு ஒரு 12:30 அந்த டைம்ல வருவாங்க நிறைய நண்டு எடுத்துட்டு வருவாங்க நிறைய ஒரு 1.5 சாக்கு அளவுக்கு எடுத்துட்டு வருவாங்க எங்க அம்மா சூப்பரா ஃப்ரை பண்ணி தரும் ஒரு 1 மணி 2 மணி டைம்ல நாங்க வந்து வீட்டுல உட்காந்து நைட்டு வந்துட்டு ஃப்ரை பண்ணி சாப்பிடுவோம் செம்ம ஃபீல் அதெல்லாம் ஸோ இப்போ வந்துட்டு இந்த வாட்டி வந்ததுக்கு அப்புறம் போகவே இல்லை என் வீட்டுக்காரங்களும் போவாங்க அவங்களுக்கு நீந்த தெரியாது எதுவும் தெரியாது ஆனா பசங்களை நம்பி கூட போவாங்க அப்படிதானத்தா ஆமா செம்ம ஜாலியா இருக்கும் அவங்களுக்கு அதுக்காக அவங்க கூட சேர்ந்து போவாங்க அங்க வந்து அவங்க குழந்தையாரு கூட கதை பேசிட்டு இருக்காங்க நாங்க இவ்வளவு தூரம் மூச்சு பிடிக்க பேசிட்டு இருக்கேன் கேட்டீங்களா ஸ்டால் இல்ல ஸ்டோலு சரி அந்த மாதிரி இன்னைக்கு வந்துட்டு நம்ம முரல் ஃப்ரை பண்ணலாம் சரியா செம்மையா இருக்கும் சாப்பிடுறதுக்கு கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க அதே மாதிரி அதை நம்ம பிடிச்சி போட்டோம்னு வச்சுடுங்களேன் கடகடா மண்ணுக்குள்ள ஓடி போயிடும் ஏமாலே தூக்கி போடுறாங்களே காக்காலாம் இங்க வெயிட்டிங் அன்சையா ஒன்னா தூக்கிட்டு போறதுக்கா அத்தானையா கவரோட இருக்க அத்தா எவ்வளவு காக்கா பாருங்கத்தா ஏய் என்ன ஒண்ணு எப்படி அலை அடிக்குது
பண்றாங்க தனிஷ் மாமாலாம் மாமா கூட விளையாடிட்டு என்னமா ரெண்டு மாமா என்ன பண்றாங்கன்னு நம்ம மாமாலாம் என்ன பண்றாங்க மாமாவா ஆ மாமா விளையாடல மக்களே யானே மாமா விளையாடல மாமா வந்துச்சு இது பிடிக்குறாங்க முரல் பிடிக்குறாங்க ம் முரல் நைட் சமைக்கிறது கிடைக்குமா அவ்வளோ ஏ நிறைய கிடைச்சிருக்குடா இப்பவே என்ன மக்களே நே நைட் ஃப்ரைக்கு சூப்பரா நிறைய இருக்கு சீசன் போலல இப்போ ஆ நல்லா இருக்கு நிறைய இருக்கு இன்னும் கொஞ்ச நேரம் நின்னாலே கவர்லயே அரை கவர் வந்துரும் போல எப்படி உன ஃபைனலா கல்யாணம் ஆகுமா நிறைய பேரும் கல்யாணத்தை வந்துட்டு கல்யாணம் என்ன 2 மாசத்துல ஆகும் 2 மாசத்துல ஆகுமா யாரு கூட யாரு கூடல பொண்ணு கூட தான் வேற யாரு கூட நடக்கு பொண்ணு கூட எனக்கு தெரியும் பொண்ணு யாருன்னு கேக்குறேன் பொண்ணு பாத்துட்டு இருக்கீங்க பாத்துட்டு இருக்கங்களா ஆ பாக்கட்டு பாக்கட்டு சரி ஐயோ இங்க பாருங்க இவள சுத்தி அவ்ளோ காக்கவா இருக்கு நீங்க வந்து கார பெருசா இருக்கும் இந்த கடல்ல அது வந்து இந்த கடலோட ஸ்பெஷல் ஆகும் இவே ரொம்ப சீரியஸா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க எதை பத்திமா வாரம் வாரம் அங்க இருந்தே இங்க வருவியா அப்படினு ஆ 15 நிமிஷத்துல வந்தறலாம் ஆமா பக்கத்துல தான நமக்கு அவ இங்க தான் இருப்பா நீங்க வாரம் வாரம் இங்க வந்து பார்த்தா அவ இங்க தான் இருப்பா நீங்க இங்க மாங்காய் விட்டுட்டு இருக்கீங்க மாங்காய் விக்கறவங்க கிட்ட வாங்கி சாப்பிட்டுட்டு இருப்பா மாங்காய் டீல் பண்ணி என்ன ஒரு ராஜ சிரிப்பதா இல்ல உங்க அழக ரசிச்சிட்டு இருக்கேனா இன்ன ரெண்டு என்ன பண்றானுங்க டேய் கொஞ்சம் ரெஸ்ட் எடு வா வெளியே என்ன இருக்கு பாக்க அது வந்து ஒரு மாதிரி திட்டு திட்டா தெரியும் அதல தான் வந்து ஒரு சின்ன ஒரு மேல வந்து ஒரு இது தெரியும் உடனே தோணும் அப்பா நம்மால சூப்பரா பேசுவாங்க அத ஒண்ணு பிடிச்சிட மாட்டாங்க யார் நீ பாதியரம் பிடிக்கல நீ இப்ப பிடிச்சிட்டவங்க பல ஒண்ணு போலாம் போங்க ஏன் போக முடியல ட்ரெஸ் நாசமா இருமா நான் தோச்சி தரேன் ஒண்ணு பிரச்சனை இல்ல கால 5 மணி எந்திரிக்கணும் டயர்ட் ஆயிடும் பாரா பா லீவ் நோ ஓகே இல்லடேல உருண்டையா நான் புடிச்சிருக்கேன் உரல்ல புடிச்சிருக்கேன் ஏ நிஜமா உரல்ல இடு சுனாமிக்கு முந்தறானே இந்த பீச்ல தான் நீ போறாங்க பார்த்தா அ தெரியும் ஆமா ஆமா சுனாமிக்கு முந்தினால நாங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க தான் பீச்சுக்கு வந்திருந்தோம் ஒரு கோயில் திருவிழா இங்க பாட்டி வீட்ல சோ அதுக்காக நாங்க வந்து கடல் குளிக்கிறதுக்காக இங்க வந்திருந்தோம் சுனாமிக்கு முந்தினால் கரெக்ட்டா பீச் வந்துட்டு செம்மே இழுத்துட்டு போயிருச்சு விழுந்து செம்ம அடியெல்லாம் வாங்கணும் சுனாமி டைம்ல இங்க வந்துட்டு பயங்கரமா பிடிச்சிட்டு இருக்காங்க பறந்து பாருங்க தான் எவ்வளவு இதுவோ அங்க போய் பறந்து எல்லாத்தையும் பிடிக்குது பாத்தீங்களா சின்ன சின்ன மீன்லாம் பிடிக்கிறதுக்கு சூரியன் வந்துட்டு மறையிறதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்கு மழை வேற இருக்கிறதுனால அப்படியே நல்ல கரும் மேகமா இருக்கு அவங்க கேக்குறாங்க என்னன்னு அசி பிடிச்சிட்டான் எங்களுக்கு பார்த்தீங்கன்னா கல்யாணம் முடிஞ்சு ஒரு ஃபோட்டோஷூட் மாதிரி பண்ணாங்க ஸோ அது வந்துட்டு அந்த அந்த காத்தாடி மரம்லாம் இருக்குல்ல அந்த அதுக்குள்ளே வச்சு தான் அந்த ஃபோட்டோஷூட்லாம் நடந்தது செம்ம காமெடியாக இருந்துச்சு அதெல்லாம் மேரேஜ் முடிஞ்சால் அடுத்த நாள்னு நினைக்கிறேன் அங்கே தான் கூப்பிட்டு போய் ஃபோட்டோஷூட்லாம் பண்ணாங்க இன்னும் நல்லா பெருசாலாம் வருமா அந்த அங்கிள் சொல்லிட்டு இருக்காங்க பிடிச்ச முரலாக்கும் இது இது வந்துட்டு மேல நத்த ஓடு மாதிரி தான் இருக்கும் இது ஒரு இது குத்தம் இல்ல அனுஷா அவனுக்கு குத்தலையா அது சிலங்காட்டும் கிச்சிலங்காட்டுமாமா சரிம்மா ஆரஞ்சு கலர்ல இருக்கு எனக்கு கொஞ்சம் பயம் இந்த ஒரு அலையிலே வரானுங்க வெளியில என்ன தண்ணி கீழே போகுதுல இதுல வந்துட்டு இந்த ஏரியால அவ்வளவு இருக்கு பார்த்தாலே தெரியுது இப்ப அங்கதான் போறதுக்கு நெக்ஸ்ட் வந்துட்டு பிளான் பண்ணிட்டு இருக்கானுங்க செம்மையா இருக்கு
உள்ள வந்துட்டு நிறைய எப்படி அலை அடிக்குது அலை எப்படி அடிக்குது பாத்தீங்களாக்கா செம்ம சூப்பரா இருக்குல்ல நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா அழகா இருக்கு பாத்தியா ஆமா அழகா இருக்கு நானா கடல் தான் சரி நாங்க வந்துட்டு இனிமே அடுத்த பிளேஸுக்கு போறோம் ஏன்னா அங்க நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருக்கு அங்க அவன் பார்த்துட்டே உடனே சொல்லிட்டாங்க நிறைய இருக்கு அப்படினு சொல்லிட்டு சோ அதனால தான் அத்த கவர்ல கேட்ச் பிடிக்கிறீங்களே பயங்கரமா நல்லா இருக்கீங்களே அப்படி பண்ணிட்டு இருக்காங்க கவர்ல கேட்ச் நிறைய பிடிக்கறாங்க انا கவர்ல கேட்ச் பிடிக்கிற காலங்க லத்துக்கு வந்திருக்கு இது வரையும் இன்னும் கொஞ்சம் நிறைய புடிச்சிட்டு அப்படியே கவருக்குள்ள போயிருங்கக்கா ஆ போயிரலாம் இன்னும் கொஞ்சம் புடிச்சிட்டு அதுக்கு அப்புறமா வீட்டுக்கு கிளம்பலாம் சரியா கண்டிப்பா குண்டு கோடுங்க எது குண்டு வெட்றங்களா ஏமா குண்டு கோடிட்டு காணுங்க ஏ அகலைய புடிச்சிட்டா அகலைய புடிச்சிட்டா ஏ இல்ல அது குத்து ஒண்ணும் பண்ணாது இந்த காக்கா எல்லாமே அத்தானை ஃபாலோ பண்ணி திருப்பி இங்கேயே வந்துருச்சு ஏய் அத்தா தர்மபிரபு பாருங்க எடுத்து எல்லastype போட்டுட்டு இருக்காங்க காக்காக்கு எல்லாம் எங்களே ஃபாலோ பண்ணி வந்துட்டே இருக்கு நாங்க வந்து நிறைய முரல் கொடுப்போம் நாங்க நிறைய வச்சிருக்கோம் அப்படினு ஆ எப்படி அலை அடிக்குதுல டம் டம்னு ஏதோ யாரோ ஏதோ எடுத்து அடிக்குற மாதிரி சத்தம் கேக்குது அங்க ஒரு போட் ஒன்னு போகுது இங்க வந்துட்டு ஒரு டி போட் ஒன்னு வருது அப்பா செம்மையா இருக்கு பீச் பா தனிஷ் அங்க போ இல்ல இல்ல இங்க தான் கூட்டி வரேன்னு சொன்னா ரொம்ப தூரம் வந்துச்சோம்ல தனிஷ் பாருங்க அப்பா சப்பல்லாம் தூக்கிட்டு வெ பெரித்தலவா ஓடி வந்துட்டு இருக்கான் இங்க 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 ஜாலியா மதி வேண்டாம் வேண்டாம் தண்ணில நனைய கூடாது வா என்ன தனிஷ் அது பூச்சி என்ன கடிச்சிருன்னு அது பூச்சி என்ன கடிச்சிருன்னு ஓடுறானுங்க பாருங்க பீச்ல ஏதோ போட்டோ ஷூட்லாம் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு குட்டி பாப்பாக்கு தனிஷ் மணி வந்துட்டு 5:30 ஆகுது அப்படியே ஒரு மாதிரி அந்த பனி எல்லாம் மூடிட்டு பயங்கரமா இருக்கு இனி கிளம்ப வேண்டியதுதான் ஒரு 6:30 டைம் மாதிரி ஆயிருச்சு ஆனா 5:30 தான் ஆகுது மழை டைம்ல அப்படியே பனி மூடிட்டு செம்மையா இருக்கு பாக்குறதுக்கே ஒரு மாதிரி பயங்கரமா ரொம்ப அழகா இருக்கு சித்துக்கும் தனிஷுக்கு சண்டை சாரி பயங்கரமா பனி இதுவாக ஆரம்பிச்சாச்சு மேகம் வேற நல்ல கொரு கொருன்னு இருக்கு இதுக்கு என்னடானா அங்க புடிச்சிட்டு இருக்காங்க அங்கெல்லாம் போக முடியாது நீங்க வா இனிமே கொஞ்ச நேரம் இருந்துட்டு கிளம்ப வேண்டியதான் அம்சியா தான் வெறி குண்டு வேலை செஞ்சிட்டு இருக்கா அநேகமா வந்துட்டு ஃப்ரை பண்றதுல பங்கு அதிகமா கொடுக்க வேண்டியது வரும்னு நினைக்கிறேன் இனி அவங்கள கூப்பிட வேண்டியதுதான் பயங்கரமா இருட்ட ஆரம்பிச்சிருச்சு ஆனா மணி இன்னும் 6 ஆகல அதுக்கடையில நல்ல இருட்ட ஆரம்பிச்சிருச்சு இவ்வளவு தீவிரமா பிடிச்சிட்டு இருக்கானுங்க பாத்தீங்களா 1 கிலோ மேலேயே பிடிச்சிட்டானுங்க ஒரு 1.5 கிலோ இருக்கும்னு நினைக்கிறேன் நிறைய இருக்கு அம்சியா தான் காக்கா கூட எல்லாம் ஃபைட் பண்ணி எல்லா முரளையும் காப்பாத்திருக்கா பார்க்கலாம்
பெருசா அங்க அங்க உள்ளது மேக்ஸிமம் பெருசு தான் நீ அடியா காமிங்க ஏ நிறைய இருக்குல 2 கிலோ இருக்குமா இருக்கு உனக்கு சமச்சா ஆமா சமச்சா கொஞ்சமா வரும்ல ஆமா அதே மேல உள்ள அந்த ஓடலாம் கழட்டுவாங்க அப்ப வந்துட்டு அது கம்மி ஆயிரும் வந்துட்டு தூர ஆரம்பிச்சிச்சு சோ நாங்க வந்துட்டு கிளம்ப போறோம் வணக்கம் முட்டை சாப்பிட்டவன் எப்படி இருக்கான்னு கேட்டீங்க பயங்கர தும்பா இருக்கும் முட்டை எப்படி வேலை செய்து பாத்தீங்களா டேய் வாடா மலை வருது வா போலாம் நல்ல மலை பெய்யுது அதனால தான் அப்படியே கருத்திட்டு வந்திருக்கும் போல சோ நல்ல மலை தூர ஆரம்பிச்சிச்சு எல்லாரும் அதான் ஓடிட்டு இருக்காங்க நாங்களும் ஓட போறோம் இப்போ நாங்க வந்துட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு போலாமா மாதிரி இருக்கு பாத்தியா அவ்வளவு இருட்டா இருக்கு பாரு ஆமா நல்லா சில்லுனு இருக்கு எனக்கு காதெல்லாம் ஒரு மாதிரி இருக்கு அடியா உங்களுக்கு நீங்க வந்து வீக் பாடி தானா நான் இங்க தான் சரி நான் நைட் ஃபுல்லா கூட இங்க இருப்பேன் நான் நான் இருப்பேன் நீங்க இருந்து நான் ஆடுவேன் நான் நாளைக்கு வரைக்கும் இங்கே இருப்பேன் ஆ இப்போ இருப்பேன் கிளைமேட் அப்படி இருக்கு ஆமா உங்களுக்கு வெளிச்சமா தெரியுது ஆனா வந்து நல்லா இருட்டிருச்சு பயங்கரமா அப்படியே சம மிஸ்டா இருக்கு இங்கெல்லாம் நல்ல தண்ணி வந்துட்டு சூடா இருக்கு ஜெய்யானந்த சிவன் சிவனா மாறியாச்சு தனிஷ் குட்டி நீ தர மக்களே செம்ம சூடா இருக்கு தண்ணி நல்லா இருக்கு நல்லா எதமா இருக்கு இந்த குளிருக்கு எதமாட்டு சரி அடுத்தான மக்களே ஆமா சரி வா போலாம் நம்ம லேண்டர் போதும் வா போலாம் சரி ஓகே கிளம்பலாமாடா வீட்டுக்கு கிளம்பியாச்சு இன்னைக்கு வந்துட்டு வீட்டுல போய் சூப்பரா நம்ம வந்துட்டு அந்த இதை ஃப்ரை பண்ணி சாப்பிட போறோம் முட்டை சாப்பிட்டதன் விளைவு தான் இது எல்லாமே பாய் வீட்டுக்கு வந்தாச்சு என்ன ஸ்ட்ரைட்டா வீட்டுக்குள்ளேயே கூட்டு போயிடலாம்ண்ணா வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நைட்டு மழை பாத்தீங்கன்னா வேற லெவல்ல பிஞ்சிட்டு இருக்குது பயங்கரமான வேலை நல்ல வேலை கொஞ்ச நேரம் மழை பொறுத்தது நல்லதா போச்சு ஸோ நாங்கள் வந்துட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம அந்த இது இருக்குல்ல முரல் அதை வந்துட்டு ஃப்ரை பண்றோம் ஃபர்ஸ்ட் வந்துட்டு முரலை வந்து தண்ணி ஊற்றி அதை வந்துட்டு வேக வச்சிருக்காங்க இப்போ வந்துட்டு நல்லா ஆரஞ்சு கலரில் இருக்கா ஸோ அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு இனி வந்துட்டு க்ளீன் பண்ண வேண்டியதுதான் இப்போ வந்துட்டு க்ளீன் பண்ணிகிட்ருக்கான் எங்கள் அம்மாக்கே அவன் தான் வந்துட்டு எல்லா டைமும் க்ளீன் பண்ண சொல்லி கொடுப்பான் இப்படி இருக்கணும் நடுவில் இருக்கிறது க்ளீனாக இருக்கணும் ஆ பின்னாடி இருக்க ஓடையும் எடுத்துடணும் ஓகே இவ்வளோதான் ஆமாம் ஒரு முறல்ல இவ்வளோ தான் வரும் காலெல்லாம் இருக்கட்டும் இப்போவும் கொஞ்சம் பயமாக தான் இருக்குது ஓகே எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டு வரோம் இப்போ வந்துட்டு ஓரளவுக்கு க்ளீனிங் வேலை முடிய போகுது அரவிந்தும் எங்கள் அம்மாவும் தான் க்ளீனிங்கு நாங்கள் ரெண்டு பேரும் வெட்டியாக வேடிக்கை பார்த்துட்ருக்கோம் அப்படி தானே மான்ஷா உங்கள் திருமுகத்தை காட்டுங்க ஒரு வாட்டி அரவிந்த் பார்த்தீங்கன்னா இந்த வேலையெல்லாம் செம்மையாக செய்வான் க்ளீன் பண்ணி சமைக்கிறது இதெல்லாம் செம்மையாக செய்வான் அப்படி தானே இந்த அவன் பொண்டாட்டிக்கு ஒரே ஜாலி தான் வாங்கிட்டு வந்து கொடுத்தா மட்டும் போதும் அவனே சமைச்சு கொடுத்து எல்லாம் பண்ணிடுவான் அப்படி தானடா என்ன பண்ணுறது நம்மளுக்கு இப்படி ஒரு மாப்பிள்ளை அமையாபம் போச்சே அப்படி தானே நினச்சா என்ன பண்ணுறது இல்லை அந்த மாதிரி நம்ம வந்துட்டு முதல்ல சொல்லியிருக்கணும் இந்த மாதிரி மாப்பிள்ளை இருந்தால் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கழுவு ஏமா அப்படி பாத்துருக்கலாம்லம்மா அப்படி பாத்துருக்கலாம்ல
எல்லாத்தையுமே சூப்பராக க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. இனிமேல் வந்துட்டு இதுக்கு மசாலா போட்டுடலாம். இது என்னதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு வத்தல் பொடி, அதுக்கப்புறமா ஒரு 1.5 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா, அப்புறம் கொஞ்சம் உப்பு. இப்போ இது இவ்வளோத்தையும் போட்டுடலாம். இப்போ வந்துட்டு சூப்பராக மசாலா போட்டாச்சு. இனிமேல் வந்துட்டு ஃப்ரை பண்ணிட வேண்டியது தான். இப்போ வந்துட்டு இங்கே எண்ணெய் சூடாயிருச்சு. இதில் வந்துட்டு இப்போ ஃப்ரை பண்ணுறதுக்கு எல்லாத்தையும் போட்டுடலாம். கொஞ்ச நேரத்தில் இது வந்துட்டு ஃப்ரை ஆயிரும். ஏன்னா ஆல்ரெடி வெந்துருச்சுல்ல. கொஞ்ச நேரம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். செம்ம கலர்ஃபுல்லாக இருக்குது. எப்போ ரெடி ஆகும்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ அது வந்துட்டு தனித்தனியாக பார்க்கும்போது குட்டி குட்டி கோழி குஞ்சு மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. இப்போ வந்துட்டு சூப்பராக ஃப்ரை ஆயிடுச்சு. இனிமேல் சாப்பிட வேண்டியது தான் பேலன்ஸு. ரொம்ப நல்லா ஃப்ரை ஆயிருக்கு. சாப்பிட்டு பார்த்தாச்சு, செம்ம சூப்பராக இருக்குது. இப்போ எல்லோரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிட வேண்டியது தான். அவ்வளோதான். இங்கே என்ன பாச மழையா இருந்துச்சா? முக்கிய என்ன சித்து இது? என்ன உட்காந்து எல்லாரும் சாப்பிட வேண்டியதுதான். நடு ராத்திரி எல்லாம் கூட எங்க அம்மா இப்படிதான் எங்களுக்கு செஞ்சு தரோம். நாங்க உட்காந்து சாப்பிடுவோம். ரொம்ப ஜாலியா இருக்கும். அஸ்விக்கு போன் பண்ணிட்டியா? வரேன்டா. அவன் வந்துட்டு வீட்டுக்கு போனான். இனி இப்ப வருவான். சூப்பரா இருக்கு பாக்குறதுக்கு. எப்படி இருக்குடா? செமையா இருக்குல்ல. சாப்பிட்டு பார்த்தேன், சூப்பரா இருக்கு. அத்தா வந்து சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க. ஓடி வாங்க. நான் நல்லா தூங்கிட்டாங்க. ஆமா வாங்க, சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். எப்படி சாப்பிடுவோம்? ஆ எப்படி சாப்பிடணுமா? வாயில தான் உட்காந்து சாப்பிடுங்க. எப்படி இருக்கு சித்து? எப்படி இருக்காத்தா? சூப்பரா இருக்கா? நல்லா இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. உட்காந்து சூப்பரா சாப்பிட்டு இருக்கோம் எல்லாரும். ஏன் இப்படி பாக்குற சந்திரமுகி மாதிரி? எப்படி இருக்குடா? நல்ல டேஸ்ட்ல. அஸ்வி இன்னும் காணல, அது கடையை நாங்க முடிச்சிருவோம் நினைக்கிறேன். அத்தா எப்படி இருக்கு? தூக்க கரக்கத்துல உட்காந்துருக்காங்க. அசி வந்துட்டானா? வந்துட்டான் வந்துட்டான் வந்துட்டான். அதான் நீங்க சொல்லுங்க உங்க ஸ்டைல்ல. வந்துட்டு சூப்பரா சாப்பிட்டு இருக்கோம். நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு இவங்க எல்லாம் உட்காந்து கேம்ஸ் விளையாடிட்டு இருக்காங்க. கார்ட்ஸ் விளையாடுறீங்களா? சரி வீட்டு போலையா நீங்க? சும்மா ஒரு கேமா? அனுஷா நாளை வந்து கோயிலுக்கு போகணும்ல. நீயே முடிச்சுட்டு தான் தூங்குவியா? டேய் உங்க ஆளு லைவ்ல வந்தாராடா? இன்னொரு வீடியோல வந்து உங்க எல்லாரையும் மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய். எல்லாரும் ஒரு பாய் சொல்லுங்க பாக்கலாம். பாய். அஸ்வி.